ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அவரோட அப்டேட்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி போன வாரம் நம்ம ஏகேவோட பிறந்தநாள் வந்து போச்சு. விடாமுயற்சி, அது சார்ந்த ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வரும், போஸ்டர் வரும், டீசர் வரும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் எதிர்பாராத நேரத்தில் இந்த ஆக்சிடெண்ட் வீடியோ மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏகேவோட பர்த்டேக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து தரல. அதனால் வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர டிசப்பாயின்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாங்க. இந்த விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் மகிழ் திருமணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் போல. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து லைக்கா தரப்பில் வந்து த வேட்டேன் இந்தியன் 2. ஸோ இதெல்லாம் அப்புறம் தான் வந்து அந்த ஷூட்டை வந்து ரெசியூம் பண்ணுறதா வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி வந்து கொஞ்சம் இது பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து பேனாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொமோஷன் எல்லாமே வந்து வெளியிடலான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்துக்கு பட்ஜெட் வந்து அவங்க ஒன்று எஸ்டிமேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து லைக்காவோட பிஸ்னஸில் வந்து பயங்கர டவுன் ஆனதுனால மற்ற எல்லா படங்களையுமே கமிட் பண்ணது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு மெயின் டார்கெட்டே வந்து இந்த சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன், அதை நம்பி தான் அவங்களோட மொத்த பணமுமே இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஆல்ரெடியே மார்க்கெட்டில் வந்து ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கிறதுனால வேட்டையன் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதை வச்சு விடாமுயற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியன் 2, அது வந்து கமல்ஹாசனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த படத்தை. ஸோ அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதையும் வச்சு நம்ம விடாமுயற்சி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து லைக்கா தரப்புலேருந்து வந்திருக்காங்க. ஏன் வந்து நம்ம ஏகேவோட பிறந்தநாளுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்மே கொடுக்கல அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ படமும் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போவே அப்டேட் கொடுத்தா அது வந்து ஃபேன்ஸும் வந்து அடுத்த அப்டேட் என்ன, அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் இப்போதைக்கு மொத்த ப்ராசஸையும் விடாமுயற்சிக்கு வந்து ஹோல்ட் பண்ணிட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க அந்த விடாமுயற்சியான அப்டேட். ஸோ விடாமுயற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷூட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மே 10 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து குட் பேட் அக்லி இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட வந்து அந்த இதுக்கு தான் போகிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ஷீட்லாம் கொஞ்சம் ஷெடியூல் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த மே 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட் பேட் அக்லியே தெரியுது, அது வந்து 3 ரோல் பண்ண போகிறாரு வரலாறு. அதுக்கப்புறம் வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை அவர் வந்து அந்த 3 ரோலில் நடிக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து 3 ஹீரோயின்ஸும் இந்த படத்தில் இருக்கிறதா வந்து பேசுகிறாங்க. நிச்சயமாக. ஸோ அந்த 3 ஹீரோயின் யார் யார் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டென்டேட்டிவாக கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் யார் அப்படின்னா ஸ்ரீலீலா ஆல்ரெடி குண்டூர்காரம்ல வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஆல்ரெடி அவங்க தெலுங்குல இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனும் வந்து தெலுங்கு சைடில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு அஜித்துக்கு பேராக வந்து ராஷி கண்ணா இவங்களை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அஜித்துக்கு பேராக வந்து சிம்ரன் அவர்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஃபைனலாக வந்து இந்த 3 பேர் அதாவது 3 அஜித்துக்கு 3 ஹீரோயின் வந்து இந்த படத்தில் இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாங்க. சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஹீரோயின், அவங்க வந்து திருப்பி வந்து பண்ணுறதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்ரன் ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சிம்ரன் அஜித் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஹிட் ஆனது வாலி. ஸோ அது அந்தோட காம்போ வந்து இந்த படத்தில் வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா இவங்களாம் நடிக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து படம் வேறு லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவி ஸ்ரீபிரசாத் அவரை பற்றி பேசி ஆகணும். ஆல்ரெடியாக ஆதிக்கும் தேவி ஸ்ரீபிரசாத்தும் வந்து மியூசிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மே 10 அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதே வந்து ஒரு சாங்கோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா இப்போ மீம்ஸாக வந்து சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா நம்ம புஷ்பா 2 அதோட ஒரு சாங்ஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அல்லு அர்ஜுன் நடிப்பில். ஆல்ரெடியாக புஷ்பா வந்து பாட்டில் வந்து பயங்கர ஹிட் ஆகி தேசிய விருதெல்லாம் வந்து தேவி சிபிரசாத்துக்கு வந்து கொடுத்தாங்க. பட் இப்போ இந்த புஷ்பா 2 இதோட ஃபஸ்ட்டு சாங் வந்து ரிலீஸ் ஆகி நிறைய மிக்சடு ரிவ்யூஸில் வந்து இருக்குது. இந்த டைத்தில் வந்து நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி இதில் வந்து நம்ம தேவி சிபிரசாத் வந்து உள்ளே வந்திருக்காப்புல. ஸோ அதனால் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு டிசப்பாயிண்டில் தான் வந்து இருக்காங்க. ஏன்னா அல்லு அர்ஜுனோட புஷ்பா அப்படிப்பட்ட ஒரு படத்தில் எல்லா பாட்டையும் ஹிட்டு கொடுத்து நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு மனுஷன் இந்த புஷ்பா 2 வந்து ஒரு மொக்கையான ஒரு சாங்கை வந்து கொடுத்துருக்காரு. இவர் நம்ம ஏகேக்கு வந்து பண்ணும்போது வந்து என்னென்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்னு சொல்லி மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இந்த ஒரு படத்தை பொறுத்தவரை வந்து ஆதிக் ரஜோதனன் அவரை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பிலீவ் பண்ணலாம். ஏன்னா ஆதிக் வந்து பயங்கரமான ஒரு ஏகே வெரியன் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக. தேவி ஸ்ரீபிரசாத் வந்து சொன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த தெலுங்கு அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த மியூசிக் வந்து அவர் போடுவார். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த சவுத் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் செட் ஆனது இல்லை. பட் இருந்தாலும் வந்து நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. அந்த சிங்கம் படத்தெல்லாம் வந்து நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்து வந்து
பார்ப்போம். மேபி வந்து இந்த புஷ்பா டூக்கு ஏற்ற மாதிரி, டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட அவர் வந்து மியூசிக்கல் ஸ்டைலை வந்து மாற்றலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மீம்ஸ்லாம் வந்து நம்புறது வரை நம்ம வந்து பொறுத்திருந்து அந்த அவுட்புட் அதில் எப்படி கொடுக்குறன்றதை நம்ம பார்ப்போங்க. நிச்சயமாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம AK-64 இதை பற்றினா நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம விடாமுயற்சி இந்த படத்தினால மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம ஹெச் வினோத், சிறுத்தை சிவா இவங்க கூடலாம் கண்டினியூஸாக வந்து நம்ம ஏகே அவர்கள் வந்து படம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட டேரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால நம்ம மகிழ் திருமேனிக்கிட்டையுமே வந்து அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏகே ஐடென்டிஃபை பண்ணி, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தான் இந்த படம் வந்து பயங்கர டிலேவாக இருக்குது, பட் நம்ம மகிழ் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு படத்தோட எஃபோர்ட்ஸும் வந்து நல்லா தான் பிடிச்சிருக்கு, படம் அவுட்புட்டும் நல்லா தான் வந்திருக்கு எடுத்த வரைக்குமே. ஸோ அதனால் வந்து நம்ம மகிழ் கூட இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏகேவும் மகிழும் வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க. நம்ம வந்து அந்த ஒரு டேரக்டர் வந்து நல்ல விஷயம் பார்த்துட்டாங்கன்னா தலை வந்து நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். சிறுத்தை சிவா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து 3 படம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான், ஸோ எந்தெந்த டேரக்டர் வந்து அவர் பொட்டென்ஷியலாக வந்து இது பண்ணுறாரோ அவர் திருப்பி நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்த வரிசையில் தான் வந்து இவங்க மகிழ் திருமேனிக்கு வந்து கொடுத்துருக்காரு. நிச்சயமாக. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து நம்ம குட் பேட் அக்லி அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வரும். அதை தவிர வந்து நம்ம ஏகே அவரோட பிறந்த நாளுக்கு வந்து டுக்காட்டி பைக் வந்து ஷாலினி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா டுக்காட்டி அதுக்கும் அஜித்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. வலிமையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் வந்து ஆரம்பமில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு தொடர்ந்து இதில் வந்து அவர் ஓனாக இந்த ஒரு பைக் வச்சுருக்காரு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. இப்போ சமீபத்தில் வந்து ரீரிலீஸ் ஆன தீனா, பில்லா இதெல்லாமே வந்து நிறையா நெகட்டிவிட்டியை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கில்லி ஒரு சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இங்கே வந்து 2 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏகே ஃபேன்ஸ் வந்து பில்லாக்கு போகிறதா தீனாக்கு போகிறதா, ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ மங்காத்தா தான், அதை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் தான் வந்து ஏகேவோட பிறந்த நாள் வந்து இப்போதைக்கு வந்து கடந்து போயிருக்கு. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவை சார்ந்து வந்திருக்கு. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.